சென்னைக்கு தினந்தோறும் வந்து செல்பவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் பல லட்சங்களை தாண்டும். சாலை வழி, ரயில், விமானம், கடல் வழி அப்படின்னு மொத்த போக்குவரத்து அம்சங்களும் சென்னையோட இணைக்கப்பட்டிருக்கு. இதுல சென்னை விமான நிலையத்திற்கு தான் முக்கியமான இடம் இருக்கு. சுற்றுலா, மருத்துவம், வணிகம் மற்றும் பல்வேறு தேவைகளுக்காக தினந்தோறும் சென்னைக்கு வான்வழியாக வரும் உள் மற்றும் வெளிநாட்டு பயணிகளை வரவேற்கும் முக்கிய இடம் சென்னை விமான நிலையம். மக்கள் நடமாட்டத்தினால விறுவிறுன்னு இயங்கிக்கிட்டு இருக்க சென்னை விமான நிலையம் இந்தியாவுடைய 4வது பரபரப்பான விமான நிலையமாக சொல்லப்படுது. முதல் 3 இடங்களை டெல்லி, மும்பை, பெங்களூர் பிடிச்சிருக்கு. ஆசிய அளவுல 49வது பரபரப்பான விமான நிலையமாக சென்னை கருதப்படுது. இங்கு உள்நாட்டு முனையம் மற்றும் பன்னாட்டு முனையம் இரண்டும் ஒரே பகுதியில அடுத்தடுத்து இயங்கிட்டு வருது. இந்திய அளவுல இரு விமான முனையங்கள் ஒரே இடத்துல முதன்முறையாக இயங்கியது சென்னையில தான். இது போன்ற பல அம்சங்களோட சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளுடைய எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரிச்சுட்டே வருது. காலதாமதம், விமானங்கள் தரையிறங்குறதுல பிரச்சனை, இட நெருக்கடி போன்ற சிக்கல்களும் சென்னை விமான நிலையத்துல சமீபமா அதிகரிக்க தொடங்கி இருக்கு. நேற்று ஒரு நாள் மட்டுமே 40க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக வந்து போயிருக்கு. இதனால பயணிகளும் அவங்கள வழி அனுப்ப வந்தவங்களும் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக சென்னை விமான போக்குவரத்துல பெரிய சிக்கல் வந்திருக்கு. கடந்த 2 நாட்களாக மழை குறைஞ்சதுனால போக்குவரத்து சீராகும் அப்படின்னு கருதப்பட்டது. ஆனா டெல்லியில ஏற்பட்ட கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லி விமானங்கள் புறப்படுவதிலும் வந்து இறங்குவதிலும் நேற்று முன்தினம் தாமதம் ஏற்பட்டிருக்கு. மேலும் நேற்று காலையிலிருந்து பிற்பகல் வரை விமான போக்குவரத்துல சீரான நிலைமையே இல்லையா. 1 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை விமானங்கள் தாமதமாகி இருக்கு. காத்திருந்த பயணிகளுக்கு முறையான தகவல்கள் தெரிவிக்கப்படாதனால அவங்க பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி இருக்காங்க. இந்த மாதிரி காரணங்களுக்காகவே கடந்த சில மாதங்களா சென்னை விமான நிலையம் தொடர்பான செய்தி ஒன்னு பரவ தொடங்குச்சு. சென்னையில மேலும் ஒரு விமான நிலையம் விரைவாக வரப்போகிறது அப்படின்றதுதான் அந்த செய்தி. இப்போ வரைக்கும் சென்னைக்கு எதுக்கு 2வது விமான நிலையம் தேவை அப்படின்றதுக்கான நிறைய காரணங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. சென்னையில 2வது விமான நிலையம் எங்கு அமைய போகுது அப்படின்றதுதான் இப்போ வரைக்கும் பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா 2 நாட்கள் தொடர்ந்து கனமழை அடிச்சாலே தற்போதைய சென்னை விமான நிலையம் திடீர் ஏறி போல ஆகிறது. 2015 ஆண்டு ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போதும் முற்றிலும் முடங்கி போனது சென்னை விமான நிலையம். அப்போது அரக்கோணம் அருகே இருக்கிற ராசாலி விமான தளம் சென்னையுடைய தற்காலிக விமான நிலையமா செயல்பட்டது. இது போல பல காரணங்கள் குவிஞ்சு இருக்கிறதுனால 2வது விமான நிலையத்திற்கு இடத்தை தேர்வு செய்யறது தான் முதல் சவாலாக இருக்க போது. இன்னொரு சவால் என்ன அப்படின்னா மேற்கூரைகளையும் கண்ணாடிகளையும் உடந்து விழாமல் கட்ட தெரிந்த நல்ல ஒரு பொறியாளரை கண்டுபிடிக்கிறது தான் 2வது சவாலா இருக்க போது. இது போன்ற பல காரணங்கள் குவிஞ்சிருக்கிறதுனால 2வது விமான நிலையத்திற்கு இடத்தை தேர்வு செய்யறது தான் மிகப்பெரிய சவாலா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நெட்டிவி4யூ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.